வணக்கம் மக்களே, வெல்கம் டு த பிராண்ட் நியூ எபிசோட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோர். ஸோ இனிமேல் வர எபிசோட்ஸ்ல கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம் நம்புறோம், நீங்களும் நம்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, திருச்செந்தூர் மற்றும் முத்தாரம்மன் கோயில். ஸோ லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தோம். ஸோ அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம், பட் பார்க்கிங்கில் கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியெல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற முருகன் அவர்களுக்கு ஆறு படை வீடுன்னு ஆறு கோயில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதில் ஒன்று தான் திருச்செந்தூர். ஸோ எந்த ஒரு ஆறு படை வீடுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இருக்குது. ஸோ ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இந்த அஞ்சு கோயிலும் மலை மலை சார்ந்த இடத்துல இருக்க கோயில். பட் திருச்செந்தூர் மட்டும்தான் கடல் கடல் சார்ந்த இடத்துல இருக்க ஒரு முருகன் கோயிலாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு கோயில் பின்னாடியும் ஒரு ஒரு பெரிய கதை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம திருச்செந்தூரோட புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திருச்செந்தூரோட உண்மையான நேம் திருச்சீராழ்வாய், அண்ட் சில பேர் ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மருவிதான் திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சுனும் சொல்கிறாங்க. ஸோ சூரபத்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் அப்படின்னு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காப்புல. உடனே நம்ம பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் பாதிக்கப்பட்ட தேவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைலாயில இருக்கிற நம்ம சிவன் கிட்ட ஓடி போய், தலை சூரபத்மன் ரொம்ப டார்ச்சர் பண்றாப்ல தலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண, இல்லையே டோன்ட் வரி பி அப்படின்னு சைல நின்று அவர் சன்ன முருகனை கூப்பிட்டு, தொப்பர்பா இதுதான் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லி அவர் கையில வேலை கொடுத்து காலி பண்ணிட்டு வானு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அறிவாகிறாரு நம்ம நாரதர், முருகா முருகா நீ முதல்ல சூரபத்மன் அழிக்கணும்னா அவர் தம்பி தாரங்கன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை நீ முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அங்கிள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கிளம்புறாரு நம்ம முருகன். அங்கே போய் வீரபாகு, யாரு வீரபாகு, ஆமாம் வீரபாகு அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ரெண்டு பேரும் வாருக்கு கிளம்புறாங்க. ஸோ தாரங்கன் கூட வார் பண்ண நம்ம வீரபாகு ரொம்ப டயர்டாகி, எப்பா முருகா என்னால் முடியலன்னு சொல்ல, நானே இறங்குறடா களத்தில் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த வேலை தாரங்கன் மேலே விட சதக், அவ்வளோதான் தாரங்கன் தலை தனியாக போயிடுச்சு. ஏய் நம்ம வேற மாதிரின்னு ஒரு செலிப்ரேஷன்லேயே சூரபத்மன் கிட்டே போக, பட் சூரபத்மன் ரொம்ப டஃப் கொடுக்குறாப்புல, நம்ம பழைய படத்தில் வர மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இவர் வில்லு விட அந்த பக்கத்துலேருந்து அவர் வேல் விட அப்படின்ட்டு செம்ம டஃபாக போயிட்டு இருக்குது வாரே. அந்த டைமில் சூரபத்மன் என்ன பண்ணுறாப்புல, டக்குன்னு மரமாக மாறுறாரு. ஸோ இதுதான் டைம்னு முருகன் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற வேலை தூக்கி அந்த மரத்து மேலே விட அந்த மரம் ரெண்டு துண்டாக போகுதே. ஸோ அந்த ரெண்டு துண்டான மரத்தை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி முருகன் ஒரு துண்டை மயில் அவர் வெகிக்கலாவும் இன்னொரு துண்டை சேவலாக்கி அவர் கொடியாவும் வச்சுக்கிறாரு. சோ இதுதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு சொல்லப்படுற கதை. கதை நல்லா இருந்ததுல. ஸோ இதை ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் வருஷா வருஷம் கந்த சஷ்டி அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நாளில் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க, அது என்னன்னா, கோயில் உள்ள இருக்கிற முருகன் சிலையை கொண்டு வந்து திருச்செந்தூர் பீச்சில் வச்சு ஆப்போசிட்டில் சூரபத்மனோட உருவ பொம்மையை வச்சு வார் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து முருகன் சிலையை வேல் விடுற மாதிரியும், ஸோ அந்த வேல் படத்தில் வர மாதிரி பறந்தெல்லாம் போகாதுங்க, கீழே இருந்து ஒருத்தர் அங்கே டிராவல் பண்ணி கொடுப்பாரு, அந்த வேலை வாங்கி வச்சுக்கிட்டு சூரபத்மன் சிலையோட தலையை எடுத்துடுவாங்க. இந்த சிலையோட தலை எடுக்கிற கலாச்சாரம்லாம் போகவே போகாதுல. ஸோ இந்த நிகழ்வு நடக்கும்போது, அதாவது கந்த சஷ்டி அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது அவ்வளோ கூட்டம் இருக்கும், கடலுக்கு பக்கத்திலே ஒரு மக்கள் கடல் அப்படின்னு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நில, ஸோ ஆன்மீகம் அப்படின்றத தாண்டி திருச்செந்தூர் ஒரு அழகான இடம். இந்த முருகன் கோயிலை ஒரு அதிசயமான கோயில்னு கூட சொல்லலாம். ஸோ கடல்ல இருந்து வெறும் 149 மீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த கோயிலோட ராஜகோபுரம். ரொம்ப பழைய கோயில்னு சொல்லப்படுது. ஸோ பீச் ஒட்டின மாதிரி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம காலத்திலேயே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போதே ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்கு. ஸோ ஒயிட் ஹவுஸ்க்கே போனாலும் நம்ம கண்ணு போகிற இடம். ஸோ சில்லறை வியாபாரிகள் இங்கே அதிகம் பேர் இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன தொழில் தான் அவங்க வாழ்வாதாரமாகவும் இருக்கு. க
கோயில் இருந்தாலே மொட்டை அடிக்கிற இடம் கண்டிப்பா இருக்கும். சோ இங்கேயும் இருக்கு, நல்ல பெரிய ஹாலா கட்டி வச்சிருக்காங்க. சோ நார்மலா மொட்டை அடிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து மொட்டை அடிப்பாங்க. சோ நவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. ஒரு தமிழ்நாடு கோயில் இருக்கிற மொட்டை அடிக்கிற இடத்துல டிக்கெட் வாங்க தேவையில்லை, நீங்க ஃப்ரீயாவே போய் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் முடி அதிகமா இருக்கு மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கோயில் போய் மொட்டை அடிச்சுட்டு வரலாம், மெயினா ஃப்ரீயா. சோ குடும்ப குடும்பமா வந்து மொட்டை அடிச்சுட்டு சின்னவங்க பெரியவங்க அப்படி இல்லாம எல்லாருக்குமே மொட்டை அடிச்சுட்டு போறாங்க. ஸோ மொட்டை அடிக்கிற இடத்துலருந்து வெளியே வந்தால் நம்ம கண்ணு போகிற இடம் ஷாப்பிங். ஸோ கலர் கலராக பொம்மைங்களாக தொங்க விட்டு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமே. ஸோ கோயில் ஷாப்பிங்னாலே நம்மளுக்கே தெரியும் என்ன இருக்குன்னு, பொறி கடலை அந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருந்தது. அந்த குட்டி குட்டி சொப்பு சாமான்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது, குழந்தைங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகணும். ஸோ இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்த சுனாமி. ஸோ சுனாமியோட தாக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கு, ஆனால் சுனாமி வராத ஒரே இடம் திருச்செந்தூர். எஸ், ஸோ திருச்செந்தூர் பீச்சில் சுனாமி வரல, அதுக்கு மாறாக அப்படியே கடல் நீர் உள்வாங்கிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான். இவங்க மூணு பேர் தான் இந்த கோயில் உருவாக முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. சோ இவங்க மூணு பேர் சமாதியும் ஒன்னாதான் இருக்கு பீச் ஒட்டின மாதிரி. சோ இவங்களுடைய சுனாமிய ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க சுனாமி வராம இருந்ததுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. சோ சுமத்ரா தீவுல இருந்து கிளம்பின சுனாமி சென்னை வேளாங்கண்ணி போன இடத்துல எல்லாம் டைரக்டா போய் தாக்கி அடி நொறுக்கிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்ரீலங்காக்கு மறைச்சி இருக்கிற தமிழ்நாட்டு ஏரியால சுனாமியோட வீரியம் கம்மியா தான் இருந்தது. சோ மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் திருச்செந்தூர் ஒரு கூர்மையான இடத்துல இருக்கும். சோ அங்க தண்ணியை இழுத்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் சுனாமி அடிச்சிருக்கு. இதுதான் திருச்செந்தூரில் சுனாமி வராததுக்கான காரணம். இந்த விஷயத்த மறந்துட்டு பாருங்க. ஸோ இந்த கோயில் உள்ள போகணும்னா ஆண்கள் சட்டை போடக்கூடாது, ஸோ வெறும் உடம்போட தான் போகணும். ஸோ கேரளா கன்னியாகுமரி இங்க இருக்க கோயில் எல்லா இடத்துலையும் இதே நடைமுறை தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு வகையான அடிமை தானதால பார்க்கணும்னா சட்டை போடக்கூடாதான், சட்டை போடாம தான் இவர் போய் பார்க்கணுமா. ஸோ திருச்செந்தூர் பார்த்தாச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்ம போக போற இடம் குலசேகரப்பட்டினம். ஸோ முத்தாரம்மன் கோயில் அங்கதான் இருக்கு. சரியா திருச்செந்தூர்ல இருந்து 13 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ ஹாஃப் அன் அவர்ல நம்ம இங்கிருந்து அங்கே போயிடலாம். போற வழி ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு, மரம் செடி கொடினு அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ இங்கிருந்து நம்ம ஊருக்குள்ளேயே தான் நம்ம அந்த கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும், ஏன்னா கோயில் இருக்கிறதே ஒரு ஊருல தான். ஸோ அங்க இருக்கிற வீடெல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு ஒரு வீட்லயும் சின்ஸ் 1800 அப்படின்னு அந்த வீடு கட்டின வருஷத்தோட என்னெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு வீட்லயும் திண்ணை முற்றமைச்சு அவ்வளோ அழகா கட்டியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஃபைனலி கோயிலோட பார்க்கிங்க்கு வந்துட்டோம், அங்கேயும் ஒரு டீசென்ட் நம்பர் ஆஃப் கிரௌட் இருந்தது. ஸோ பார்க்கிங்ல இருந்து நம்ம வெளியே வந்து பார்க்க போற இடம் குலசேகரப்பட்டினம். இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் தான் இந்த இடத்த ஆண்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய பேரையே இந்த ஊருக்கும் வச்சுட்டாங்க. ஸோ குலசேகரப்பட்டினம் முன்காலத்துல மிக முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு, இங்கிருந்து வணிகம் பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோயில் 3000 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் முத்தாரம்மன் அண்ட் ஞானமூர்த்தீஸ்வரர் இவங்க சிலை சுயம்புவா உருவாச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்க சிலை அப்ப கிடையாது, அப்போ குட்டியா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ குட்டியா இருக்க சிலை எப்படி பெருசாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிற மயிலாடி அப்படின்ற ஒரு இடத்துல சுப்பையா அப்படின்னு ஒரு இருந்திருக்கிறாரு. அவரோட கனவுல வந்த நம்ம முத்தாரம்மன் இதுதான் என்னோட உருவம், இதை நீ சிலையா செஞ்சு வைன்னு சிலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு கனவுல இருந்து காணாம போயிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் முத்தாரம்மன் கோயில் அர்ச்சகர் கனவுலையும் வந்து இது மாதிரி மயிலாடி அப்படின்ற ஒரு கிராமத்துல என் சிலைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல அவரும் போய் அந்த சிலையை வாங்கிட்டு வந்து கோயில வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் அந்த சின்ன சிலை பெரிய சிலையானதுக்கான காரணம். குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோயிலுக்கு வந்து கடவுளை பார்த்தாச்சு. ஸோ தசரா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, அப்போதான் இந்த ஊரே திருவிழா மாதிரி மாறிடும். வருஷ வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவிலே தசரா பண்டிகை அப்போ மைசூரில் தான் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க, அதுக்கு அடுத்தபடியாக முத்தாரம்மன் கோயிலில் தான் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது.
ஸோ அப்படியே நம்ம கோயிலிருந்து வெளியே வந்தோம்னா நிறைய கடைங்க இருக்குது. அகைன் நம்ம கண்ணில் பட்டது இந்த ஜிலேபி கடை. ஸோ வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நார்மல் ஜிலேபி, கருப்பட்டி ஜிலேபின்னு ரெண்டு ஃப்ளேவரில் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற மிக்சர், காரசப் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நீங்கள் எப்போனா முத்தாரம்மன் கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிலேபியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. அடுத்த எபிசோட்ல வேற இடத்துல இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மை டியர் ஃபுட்ஸ். எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபுட்.